माता पिता गुरु नल्ला नंबर अद कपड़न दान दे कैस्टिंग है वंदे उन लोग नारी को पढ़ते हैं बस्ते रंबे ये ना करंबे पिट्स है तमिल कुछ जोड़ तेरे जा सुनीता डांस कुछ जोड़ तेरे जा रक्षण है ना एक्टिंग कुछ जोड़ तेरे जा स्वदेश चार ये लात को मेला बैड वर्ड्स कुछ जोड़ तेरे जा जीपी मुद्दो अगल इंदा माधुरी ओरे सुपर बान ओरे कॉम्बिनेशन लदा मंदे इंदा इंडिपेंडेंट म्यूजिक कुरवा इरके सो रब संतोषम इधर पति नमन नरेय पैसला अधिक बड़ी ओर चिंदा विषय तमर नांगे क्लियर पनी रहे एना विली लो ओर यूट्यूब नंबर एक इटे केटा रे पढ़ा इन्ना ओटीटी लवर दा इल्ला इधर थिएटर लवर दा ये तरह सांग अपना केटा रे एना एंगे में एंगे एल्बम अपनी करना नांगो पोड़ ले इधर वंदे इंडिपेंडेंट म्यूजिक लॉन्च दाई से जिधर पढ़ा मेरे आदे ये देव देवी दिला दिया थैंक यू सो मच एंड இன்னும் நிறைய பேசுவோம் ஏன்னா அத அதுக்கு முன்னாடி வந்து அந்த படைப்பை நம்ம பார்த்திடலாம் இது அதற்கான நேரம் தான் சோ என்ன வாழ்க்கடா அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அதை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சரியா லிமிடெட் நான் ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் யுவர் வாய்ஸ் அபௌட் திஸ் பார்ட் மைக் ஓகே அண்ட் மேமுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பதற்காக லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் நாய்ஸ் அண்ட் கிரைண்ட்ஸ் டைரக்டர் இல்லை மேடம் பரவாயில்ல நீங்கள் ஒரு கெஸ்ட் இருக்கீங்க ஓகே ஐஸ்வர்யா வந்து எனக்கு ஹேர் வயசுல தெரியுமா ஸோ So, welcome everyone on behalf of Sarigama. Thanks to all of you for gracing this occasion, taking out the time and gracing this occasion. As all of you know, Sarigama is India's oldest and largest music label. We are constantly endeavoring to actually introduce new initiatives, musical initiatives. In Tamil, we are constantly endeavoring to invent ourselves, reinvent ourselves. So, கணேசன் ஒரு பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் ஃப்ரம் கேஎம்எம்சி ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்கூலில் அவங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆல்பம் பண்ணேன் அதில் கேஎம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ரஹ்மான் சார் ஓகேன்னு சொல்லிட்டு அது பண்ணது ஸோ இது பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைம் ஸ்கூல் வித் கட்ரினா கேஃப்னு ஒரு நல்ல பாப்புலர் ஆல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களெல்லாம் பாம்பேக்கு நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா அந்த லான்ச் ஈவெண்ட் அது அப்போ இவங்கெல்லாம் சின்ன பசங்க காலேஜில் இருக்காங்க ஸோ கணேசன் அண்ட் எவ்ரிபடி அந்த ஃப்ளைட்டில் வந்து பட லூட்டி தட் இஸ் அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் சேர்ந்து என்ன நீங்கள் எங்கே யார் இவங்க இவங்க வந்து நீங்கள் வந்து உட்கார சொல்லுங்க முதல்ல கணேசன் ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியோ இதுங்கெல்லாம் பேச்சு கொண்டு போய் நான் வந்து பாம்பேயில் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திரும்பி பண்ணலாம் சென்னையில் சேஃபாக விடுறேன் இப்போ வந்து இன்னைக்கு தான் கணேசன் வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன் கரெக்ட் கணேசன் அண்ட் ஐ ஃபைண்ட் இட்ஸ் வெரி பாப்புலர் மியூசிக் டைரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிகமா ஒரு மியூசிக் ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி லான்ச் பண்ணுறோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் காட் பிளெஸ் யூ ஐம் வெரி ஹாப்பி ஸோ ஐ ஆல்சோ யூனோ நாங்கள் புதுசுன்னு சொன்னால் தான் கன்கிராச்சுலேட் பண்ணுவேன் என்ன We're launching in a market in association with Noise and Brains. I should want to say. Come on, madam. I'm going to talk to you. No. Confidence.
and illa the welding master porte varaikku pesa podu nalla irukku porte nalla irukku inge varige kandirukku male varukku appadi yaarum illa ellarukku munadi irukra ella periyavanga nanbargalukku பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். பிஆர் விஜயலட்சுமி அக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே சரிகமாக ஹேட்டாக தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எஸ்பெஷலி இங்கே இருக்கிற யூத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் கேமராமேனுங்கிறது இங்கே தான். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், த பயனியர் ஃபார் விமன் டு ஸ்டெப் பிஹைண்ட் த கேமரா அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறது. மல்லவேடி மைனர் மாதிரி பல பெரிய படங்கள் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண பீரியட் வந்து 80 to 2000. அப்பா தெரியும் பி ஆர் பந்துலு கார், கர்ணன் மாதிரி படங்கள் பண்ணவர், பாட்டி நடிச்சிருக்காங்க அவங்க அப்பாவுடைய டைரக்ஷன்ல, சோ எங்க அம்மா நடிச்சிருக்காங்க அவங்க பிரதருடைய டைரக்ஷன்ல, நான் நடிச்சிருக்கேன் இவங்களுடைய டைரக்ஷன்ல. சோ ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் தட் த்ரீ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஹஸ் கம் இது வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பி ஆர் விஜயலட்சுமிக்கா ஸ்டாங்லி. ஸோ அவங்க கூப்பிட்டா இன்வைட் பண்ணால் நான் கண்டிப்பாக வர்றேன். இங்கே எஸ்பெஷலி இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு இன்னும் ஆண்டட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்னோட ரெண்டு குழந்தைங்க சுனிதா அண்ட் ரக்ஷன், நான் வார வாரம் பார்க்குற குழந்தைங்க ரெண்டு பேர் விஜய்டிவில. ஏ அது சுனிதா கிரேட் டான்சர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க எப்படி கொடுத்தாலும் மூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரக்ஷன் இப்படி ஆடுவான் நான் சத்தம் நினைக்கல. நான் ஆங்கராக தான் பார்த்துருக்கேன். ஸோ தம்பி ஒரு புது அவதாரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெங்கையா சாருடைய வாய்ஸ் எல்லாம் நம்மளாம் பேசுறதுக்கு இதுவே கிடையாது. புது மியூசிக் டைரக்டர் தம்பி, இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட் வரணும். ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் வந்து சின்ன வயசுல இருந்து மானசீகமா லவ் அப்படியே பக்தி அப்படியே ஃபேன் அப்படின்னா நம்ம தாமதி இருக்காரு. அதோட எனக்கு வந்து ஒரு அஸ் அ பேக்கர், அஸ் அ ஹோம் ஷெஃப், எனக்கு இதோட ஒரு பெரிய ஒரு ஃபேன், அவரோட மிகப்பெரிய ஃபேன். எல்லாருமே அண்ணே நீ தானே, நீங்க தான் உங்களுக்கு சொல்லலாம். அப்புறம் என்னையே அடுத்ததா வந்து நம்ம யார கூப்பிட போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லிரிக்ஸ் எழுதி முரட்டு சிங்கிள்ஸ்க்கு நான் வந்து ஒரு டெடிகேட் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் திரு ஆப்பா ராசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக வந்துவிட்டார். ஐயோவா, இது கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது சார். ஆ ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். குட்டி பட்டாசு பாட்டுக்கு முன்னாடி நான் பண்ற ரொம்ப ஜாலியான பாட்டு இது. நானும் கணேசன் சேகரும், சாரி கணேசனும் நான் பண்ற ரெண்டாவது பாட்டுன்னு நினைக்கிறேன். இது பிளே பாய் நியாயப்படுத்தி எல்லாம் பண்ணல, சும்மா ஜாலின்றக்காக பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே ஆமாமா, அது தயவு செஞ்சு பாட்டை பத்தி எழுதுங்க. இந்த வந்து மியூசிக் டைரக்டர் ஏரோ செட்டப் செய்த வேலையை பாருங்கள், அந்த மாதிரி கேப்ஷன் போட்டு சம்மந்தம் எல்லாம் பேசுறாரு. ஸோ அது மட்டும் தான் சொல்லலாம்னு இருந்தேன். தேங்க்ஸ் டு சரிகமா, டோங்லி அண்ட் கன்சல் சேகர். தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Okay, next I would like to welcome the பாடலை பாடிய எங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான மைடியர் பென்னி டயல் சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து என்னோட கரியர் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ஒரு ஹாப்பின பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக். அது மேபியும் விட்டதே கிடையாது. படத்தில் பாடினாலும் இன்னும் கண்டினியூஸாக வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸாக இருந்தாலும் என்னோட தனி ஆல்பம்ஸாக இருந்தாலும் எப்பயும் நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் திருப்பியும் நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, கணேஷ், ரிஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் என்ன இந்த சாங்க்கு வந்து அப்ரோச் பண்ணி பாட வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபன்னான ஒரு சாங் ஆக்சுவலி. அண்ட் வேற என்ன சொல்கிறது, இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கிங் திஸ். ஆக்சுவலி இந்த சாங் வந்து நார்மலி நம்ம கம்போசர் கூட உட்காந்து பாடிந்திருப்பேன். ஆனால் இந்த வாட்டி மட்டும் நான் வந்து பாம்பேயில் இருக்கிறதுனால நான் என் வீட்டிலேருந்து ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். பட் அதான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த சாங் இன்றைக்கி கேட்குறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும். ரக்ஷன் அண்ட் சுனிதா, ஐ மீட்டிங் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் த்ரீ ஆஃப் யூ. ரொம்ப செம கெமிஸ்ட்ரி வீடியோவில் டிபி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை முதல் முறை இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன்னா பார்த்துருக்கீங்கன்னா
ஹலோ And also, want to really thank Sarigama for doing this, this whole initiative. Sarigama or Nariya initiatives now, the, I've taken part in North, but South, first time now, independent song, and thank you for choosing me. Where on Sulu the Kila Nandri and Nikhil Gurgan sir, Kuna Sir, who rendered very hell the pardon, who rendered very hell pardon, pardon, other than lyric phone, sir. Abdiya, Kuruan, I got a mother. நீங்கள் லிரிக்கில் மனப்படமாக பாடுவீங்களா இல்லை நான் வந்து ஓகே சென்டர் கிட்ட ஃபோன் இருக்கு அந்த பேப்பரை கொடுங்க டாப் சீக்ரெட் இது பி மைனர் பேரு கணேசன் வச்சிருக்கீங்க ஒரு கௌதம் மேனன் ஸ்டேட் இருக்கீங்க சார் பாக்குறது இல்ல மறந்துக்கலாம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம கணேசன் இந்த பாட்டோட கம்போசர் மேடம் சத்தமா பேசுது சார் உங்க பாட்டு சத்தமா பேசுது நீங்க சத்தமா பேசணும்ல பேசு பாடுவாங்களா மேடம் இந்த ரைட் வே தான் அவாய்ட் பண்ணலாம் அப்படி பேசும் சரி ஓகே போலாம் மேம் ரொம்ப தேங்க்ஸ் அதான் இந்த மாதிரி 10 இயர்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் கேம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கம்போசராக பண்ணதே அந்த ரைம் ஸ்கூல் ஆல்பம் தான் இப்போது 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ இந்த ஒரிஜினல்ஸ்லாம் நான் திருப்பி கம்போசராக வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அண்ட் மைஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஸ்ரீனிவாஸ் கார்த்தி அண்ட் டோக்லி ரொம்ப தேங்க்ஸ் இந்த சூஸ் இந்த ஆல்பம் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொன்று இந்த சாங் வந்து அட்மாஸ்லேயும் பண்ணியிருக்கோம் ஸோ டால்பி அட்மாஸ்ஃபியர் வருது இந்த சவுண்ட் சிங்கிள் ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் இவ்வளோ பவ்யமான ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை முன்னாடி நம்ம ஜோரா அவர் கைதில் கொடுத்துடலாம் செட் பண்ணதா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நாங்கள் சீரியஸாக ஒன்றும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணல இது வந்து ஒரு இளைஞர்கள் தினமும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணிடுவோம் அண்ட் இதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ரக்ஷன் சுவாதிஷ்டா ஜிபி முத்து சுனிதா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோட ரொம்ப நான் தேங்க் பண்ண வேண்டியது என் டெக்னீஷியன்ஸ் தான் அபு சார்ல்ஸ் தினேஷ் அண்ட் ஆல்சோ கணேசன் இட்ஸ் அ டீம் ஒர்க் நான் ஒரு கேப்டன் அப்படின்லாம் சொல்லி விரும்பல கிரேஷி ஓகேங்களா இது ஒரு டீம் ஒர்க் எல்லாத்தோட கோஆப்ரேஷன் இருந்ததுனால தான் இது நல்லபடியாக வந்துச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ Thank you, thank you, thank you so much. Okay, அடுத்து தான் நம்ம கூப்பிட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா the crew. சரி சார் சிஎம் கூட ஒரு மீட்டிங் கேட்டாரு கேன்சல் பண்ணிட்டு அவ்வளவு பிஸியான ஒரு ஆள் அரசியல்வாதிக்கு அப்புறம் எல்லா நேரமும் வெள்ள வேட்டி வெள்ள செருப்பு வைக்கக்கூடிய ஒரே அறிவர் தான் வெள்ள செருப்பு கூட வெள்ள சிரிப்பு வெள்ள செருப்பு வெள்ள கடுக்கன் என்ன வாழ்க்கை பாட்டு மறந்து சரி சரிகமா இந்த கம்பெனில இருந்து கொண்டு பாட வச்சாங்க
ஒரு டான்ஸ் சரிகமா இருந்து ஒரு டான்ஸ் மாச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் காட்டில் கிடந்து பெண்ணோட கட்டுரை படிச்சோட கொண்டு இங்க வாங்க உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டை ஏதோ சன்னி டிவி கூட வந்தீங்க கேள்விப்பட்டோம் இல்லைங்க ஏதோ ஒரு படம் பண்றீங்கல்ல அப்படிலாம் இல்லை அந்த வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவனால எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது ஏன்னா வாய் மட்டும்தான் உண்டு ஆனா இதுல வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம லட்சுமி தம்பி கூட கொஞ்சம் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பேசுன்னு தெரியல எனக்கு அண்ணா நீங்க நினைச்சு பாத்தீங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ரீச் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் ரைட்டர் கூட ஒரு ஸ்டாரா வருவீங்க அப்படி நினைச்சு பாத்தீங்களா நான் ஸ்டாரா ஒண்ணு நினைச்சே பார்க்கல நான் சாதாரணமா தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக் அதுக்கு அப்புறம் டிக்டாக் போனது ரொம்ப மனசு கஷ்டடைஞ்சி ரொம்ப ரொம்ப டிக்டாக் வந்து மத்தவங்க இல்ல டிக்டாக் போனது நான் அவ்வளவு திட்டு திட்டறாங்க நீ எப்படி சமாளிக்கிறீங்க லைஃப்ல திட்டறாங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காலத்துல வேகம் தகவல் விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி துப்புன்னா காதல விட்ட மாதிரி ஏதோ கை தள்ளி நீங்க என்னன்னா நான் திட்டணும் ஏசம் துப்புனா உங்க ரூம் போடுங்க நான் வந்துடுறேன் காலி துப்புங்க துப்பிடு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன் சோ இதுக்காக நான் யூடியூப் மக்களே பாத்துக்கோங்க ஜிபி ஊத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பகிரங்கமாக இந்த மாவட்ட ரூம் போடுங்க வந்துடுறேன் வந்து ஒரு ஒரு மணி வந்துடுறேன் நல்லா துப்புங்க நல்லா சாத்துங்க தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் என் மாலிசு அதான் Thank you. ஆல்பம் பத்தி மட்டும் சூப்பரா பேசினா நம்மளுடைய ஜிபி முத்தன் இந்த பாட்ட பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நேத்து பாட்டு ரிசர்வ் விட்டுருந்தாங்க யூடியூப்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு Thank you so much நீங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படி நாங்க வாழ்த்துறோம் என்ன அதெல்லாம் ஒண்ணு பார்க்கல கொடுங்க Thank you போங்க சரி அப்படியே வெயிட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து வெல்கம் பண்ண போறது ஸ்வதி ஸ்டா அவங்களை பத்தி நான் நிறைய சொல்ல தேவையில்லை ஏன்னா எனக்கு எழுதி கொடுக்கல வெல்கம் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி டாங்லி தேங்க் யூ சோ சோ ஃபர்ஸ்ட் வந்து டாங்லி அப்ரோச் பண்ணப்போ அந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டிங்கான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு அப்போவே தோணுச்சு பிகாஸ் லிரிக்ஸ் அப்புறம் அந்த the tune everything was fabulous and rakshan na first time meet pandren in the shoot la okay rakshan na first time meet panna in the shoot la is very friendly very warm for 2.5 days shoot pannom romba draining ah irundhathu but I think rakshan vandha ella set ay romba galagala nu vechittaru and sunita vandha டான்ஸ் கேட்கவே வேணாம் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சுனிதா பண்ணுறாங்கனாலே நான் பயந்து போய் டாங்லிக்கு ஃபோன் பண்ணி இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சுனிதா பண்ணுறாங்க சுனிதா வந்து சுனிதா அண்ட் ரக்ஷன் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு நியூ கமராக இருந்தேன் பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஸோ த சாங் இஸ் யோர்ஸ் நீங்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் சுனிதா ரொம்ப அருமையாக பேசுனீங்க தேங்க்யூ ஸோ மச் லெட்ஸ் வெல்கம் த சுனிதா சின்ன திரையின் நான் சொன்னதுக்கு வந்துடும் ஒன்றும் தமிழ்ல தான் பேசுறோம் இப்போ எல்லாம் தமிழ்ல மட்டும் தான் பேசுறோம் நைஸ் எல்லாருக்கும் வணக்கம் thank you so much the press people for coming and enhancing this event இது மட்டும் புடிச்சிங்க ஓகே and ma'am சொன்ன மாதிரி சாரேகாம நான் சின்ன வயசுல இருந்து ஹிந்தியில இந்த லேபிள் ரொம்பவே ஃபேமஸ் and சாரேகாம ஒரு சாங்ஸ் அவ்வளவு கேட்டிருக்கோம் பட் சவுத்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாரேகாம ஒரிஜினல் சொல்லிட்டு இன்னைக்கு லான்ச் பண்றாங்க ஐ ஃபீல் சோ ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அபு மாஸ்டர் சார்ஸ் மாஸ்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி டாங்லி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நான் ஒரு ஆல்பம் அண்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாங்ஸ்க்காக நான் தேடிதான் இருந்தேன் ஐ வாண்டட் டு டூ சச் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அந்த டைம்ல கரெக்டா டாங்லி அப்ரோச் பண்ணாங்க ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் தட் you guys liked it thank you Benny singing such a beautiful song and yeah Rakshu romba nandri da macha avungala da appadi comfortable ah ivan sonna maadhiri lively ah vechirundha nama evlo tired aanalo dahu evlo ungalku senja anikku nanna naal avan rendra naal evdi senjaanga adha nee da kaapathina nama rendu perukku romba romba nandri thank you ellarukkum Kavin Rio support pannadha vandirukku romba nandri Thank you. இப்படி மரியாதை பேசுறதா சுனிதா எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you டா எப்படி சொன்னாங்க பாருங்க. Okay, thank you. அண்ட் சுனிதா உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன இந்த பாட்டுல?
ஏதாவது பாட முடியுமா ஒரே ஒரு வரி இல்ல ரெண்டு வரி ஏனா லாஸ்டா நீங்க வந்து ஏதோ ஒரு பாட இது ஷோல சொல்லிருக்கீங்க சிவகாசி தேவியின் சபதம் ரங்கவேஷம் தேடிட்டு இருக்காங்க அது ஓகே ஆசை வச்ச பாவோ ஆசை வச்ச பாவோ ஏ அமெரிக்கா தொட்டாகோ உன்னையுமே ரெண்டு உண்டா என்ன வாக்குடா சூப்பர் 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 தேங்க்யூ சோ மச் கேட்டவனே ரொம்ப அருமையா பாருங்க சுனிதாவை காணி நம்ம கை தட்டல் கொடுத்துடலாம் அடுத்த போது வந்திருங்க சோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷன் அவர்கள் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களோட ஒரு ரிலீஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிலீஸ்னா இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் கண்டிப்பா ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் நன்றி இங்க வந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறமா நான் பேசுறேன் கொஞ்சம் ஃப்ளோ எனக்கு வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் சாரிகாமா டீமுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஒரிஜினல் சாங் பண்ணதுல வந்து என்னையும் ஃபீச்சர் பண்ணதுக்கு அண்ட் கண்டிப்பாக டோங்லி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் கால் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு ஆ சரிண்ணே பண்ணலாண்ணே என்னண்ண அப்படின்னா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னாரு என்னடா சரின்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பயிட்டேன் நான் பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே கான்செப்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்னு அப்புறம் தான் தெரியுது அது கணேஷ் அண்ணா மூஞ்ச எடுத்து லைட்டாக உங்களுக்கு வச்சா மேட்ச் ஆகும் போது உங்க கதையை கேட்டா சோ ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இந்த டீமோட வர்க் பண்ணதுல அண்ட் கணேஷ் அண்ணா தேங்க்யூ சோ மச் அண்ட் தினேஷ் சார் தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்றதுக்கு நமக்கு அனுபவமும் வயசும் இல்லை பட் தேங்க்யூ சோ மச் அண்ட் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் அபு மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கூட இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆடிட்டே இருப்பேன் அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு தலை எட்டி பார்ப்போம் சிரி சிரி மூச்சு வாங்குது அப்படின்னு பரவாயில்ல சிரி அப்படின்வாங்க ஸோ அந்தளவுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் ஃபர்ஸ்ட் சுனிதான்னு சொன்னேன்னா நான் ரொம்ப பயந்தேன் எப்படி நம்ம சுனிதாவை மேட்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு நாள் வச்ச ரிஹர்சல் வந்து ஆறு நாள் வரலாம் அப்படின்னாங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்தால் போதும் ஆறு நாள் கிளாஸ் அவைலபிள்னாங்க நான் ஆறு நாளும் போனேன் கிளாஸுக்கு ஆறாவது நாள் சுனிதா வந்தாங்க வந்து சிட்டி ரூபம் மாதிரி ஓகே நாளைக்கு ஸ்டூடியோ வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் அண்ட் ஸ்வெத்திஷ்டா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணால் மறந்து டேக் வாங்கினாலும் எங்க கூட சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாருக்கிட்ட ஒரு தோணிக்கிறாள் அவரை பற்றி என்ன கோரியோகிராஃபர் அபு மாஸ்டர் சொல்லிட்டேன் அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த சாங்கில் வந்து நான் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஸ்வினும் கூட ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து என்ன திட்டா நீ ஏன் பண்ணல நீ பண்ணணும் பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ மச்சா உன் பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேன் ஓகே அண்ட் தாமு அப்பா தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் ஐஸ்வர்யா மேம் தேங்க்யூ சோ மச் அண்ட் பவித்ரா சக்தி கவின் மாப்பிள்ள தேங்க்யூ ஆனா ஜிபி முத்தன சாரிங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு பெருசா பழக்கம் இல்லை காதல யாராவது சொல்லுவாங்க வாங்கி அடிச்சிருவேன் திடீர்னு விட்டா கொஞ்சம் இப்படிதான் என் தகப்பா தேங்க்யூ சோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ண கீழே ஃபுல்லா தலைவனையும் காட்டலன்னு தான் ஸோ தலைவனை வந்து வேற லெவலில் காட்டியிருக்கோம் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது போதும்னு சொன்னால் எடுத்துருமே நான் ஆனால் என்ன பேசுறது தெரியல போதும் இல்லைங்க ஆனா பெண்ணியான தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி சிரிக்கலாம் பறக்கலாம்னு வந்து எங்கள் ரெண்டு பேர் பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வேற எங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ நான் பயந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் பெரிய தலைவன் Sarigama as well as the other creator and really this should
டூ வெரி வெல் ஆக்சுவலா ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பா வரும் அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து 100 மில்லியன்ஸ் டச் பண்ணணும் ஆசை யூ டூ தட் thank you so much pa engalude busy deadline vandu neenga kadathukku romba sandosham deena ரொம்ப ஹாப்பி ரக்ஷன் அண்ணா நான் கூட ரீசெண்டாக கூட ரக்ஷன் அண்ணா பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் ஆல்பம் சாங் பண்ணி முடிச்சிருக்காரு அதுவே சொல்லலை என்கிட்ட இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அவர் ரொம்ப சூப்பர்ண்ணே நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்கண்ணே இல்லை இல்லை சார் நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு மணி நேரமா கீழே ஒரு மணி நேரமா டீ ஆர்டர் பண்ணி பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட்டுருக்கேன் மேலே ஆரம்பிச்சு போயிட்டு ஒரு மணி நேரம் வந்து சார் அதான் தெரியாமல் இப்போ தான் வந்தேன் வாழ்த்துக்கள் ரக்ஷனே நீங்கள் வந்து இந்த பாட்டு மாதிரியே இன்னும் படங்கள்லாம் நிறையா பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு வரணுன்றது தான் என்னோட ஆசை நம்மளோட அந்த க்ரீம் மேட் கனவு வந்து இன்னும் பழிக்கணும் ஸோ வந்து வாழ்த்துக்கள் அண்டு வாழ்த்துக்கள் டைரக்டர் டாங்லி எங்களோட விஜய் டிவியோட ஃபீமேல் டாங்லியும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சுனிதா அண்டு வாழ்த்துக்கள் மேடம் இன்னொரு ஹீரோயின் மேடம் ஸ்வதிஷ்டிகாவா பஸ் நீ சொல்லு ஸ்வதிஷ்டா அவங்க பெரியவங்கலாம் பேர் சொல்லக்கூடாது அதனால தான் அவனை சொல்ல சொன்னேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நீங்கள் நீங்கள் வேணால் கீழே போய் கேட்டு மேடம் டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா அப்புறம் வேணால் பேசிக்கிறேன் அவங்க இதே கேட்கல பாரு மேடம் சொல்லுங்க மேடம் நாங்கள் இல்லை மேடம் கவுண்ட் வாங்க அடிச்சேன் நீங்கள் எதே பார்த்துக்காங்க ஸ்வாதிஷ்டா அப்படிங்கற ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா நல்ல பேர் பட்டிஸ்டாவோட சிஸ்டர் நீங்க வந்து சொச்சிஸ்டா சொச்சிஸ்டானா நீங்க வந்து வேற லெவலுக்கு அது கேட்டீங்க அந்த பேர் நன்றி மேடம் இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து என்னன்றது எனக்கு புரியல அதாவது நாம பேசி முடிஞ்சு நல்ல பேரை கேட்டாங்க இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க மேடம் இந்த பேருக்கான அர்த்தம் என்ன மேடம் டெலிஷியஸ் அதுக்கு நீங்க டெலிஷியஸ்னே பேர் வச்சுக்க வேண்டியதானே எல்லாருக்கும் and so happy எல்லாருக்கும் வணக்கம் சார் என்ன குரேஷன் ஏய் மை மேட்ச்ல வந்ததனால ஸ்டார்டிங்ல இது டிக்டாக் மாதிரி தப்புனு முடிச்சான் இல்ல டிக்கி டாக் பண்ணலாம் அப்படினா ஓகே குரேஷனா பாக்க ரொம்ப சந்தோஷம் பயங்கரமா இருக்காரு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உடனே நீ போலவே தேவை இல்ல யாருக்கு உங்க பத்தி பேச சூப்பரா இருக்கு நான் மை மேட்ச் வந்த கேட்டேன் என்ஜாய் பண்ண என்ஜாய் சூப்பர் நிறைய நம்ம நிறைய சாங்ஸ் வந்து டக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாரிகாமா லேபிள் தான் இருக்கும் அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் நீங்க சவுத்ல இப்படி ஒன்று லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா அண்ட் அதை விட பெருமையா இருக்கிறது என்னன்னா ரக்ஷன் லான்ச் ஆயிருக்காருங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் எப்பவுமே எல்லா ஷூட்லயுமே கேட்குற விஷயம் அடுத்த என்ன ரக்ஷன் அடுத்த என்னது ஸோ அடுத்து வந்து அவரு ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு பண்ணாம அவரு ஒரு ஹீரோவா அவருக்கு ரெண்டு ஹீரோயின் இருக்கும்போது எப்பவுமே ரக்ஷன் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அங்க ரக்ஷன் கண்டிப்பா இருப்பாரு நான் எனக்கு என்ன இதுக்கு இன்வைட் பண்ணு நான் கேட்டேன் வைஃப் வராங்க ரக்ஷன் ஐயோ வைஃபுக்கு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியாது அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி நிறைய தத்துவமிக்க சொசைட்டிக்கு கருத்து சொல்ற பாடல்கள்ல நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல ரக்ஷன் இருக்க மாட்டாங்க ரக்ஷன் இருக்கிற இடத்துல தான் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க எப்படி தூக்கி சொல்லி பண்ணிடுங்க தூக்கி சொல்லி மறக்காம ஜிபே பண்ணிடுங்க இல்ல நானும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அண்ட் வாழ்த்துக்கள் சரிகமா நீங்க வந்து நாட்டுல ஒரு நாள் பண்ணிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் சவுத்துக்கு வந்திருக்கீங்க அதையும் ஃபர்ஸ்ட் லாச்சா வந்து ரக்ஷன் என்ன பண்ணிருக்கீங்க ஒரிஜினல் இது ஒரிஜினல் மேடம் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது டூப்ளிகேட் இதுதான் நான் இப்ப சொல்ல போறதுதான் ஒரிஜினல் அதுக்குதான் என்ன சொல்ல வரேன்னா சார் சரிகமா ஒரிஜினல்ல ஃபர்ஸ்ட் ரக்ஷன் என்ன வச்சு பண்ணிருக்கீங்க ரெண்டாவது என்ன வச்சு பண்ண போறீங்க அனௌன்ஸ் பண்ண நீங்களே சொல்லிருங்க வாழ்த்துக்கள் தொட்டு தொடர்ந்து
Ashwin bro, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப thanks for coming.
உங்களுக்கு ரச்சனா நான் எவ்வளவு க்ளோஸ் நீங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு சில வார்த்தைகள் அவருடைய இந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லாத்துக்கும் வணக்கம் வந்ததுக்கு. மோரோவர் இன்னைக்கு மியூசிக் சிங்கிள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல வாட்டி அவன் சொல்லிட்டு இருப்பேன், மச்சா ட்ரை பண்ணு அவன் கேட்கவே மாட்டான், நான் ஒரு பாத்துல போறேன் அப்படின்னு. அந்த பாத்துல ஒண்ணுமே இல்லாம கேட்க மாட்டான். So, very happy for him. பாட்டு கேட்டோன்னு எனக்கு வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும், கண்டிப்பா ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த பாட்டு டெஃபினட்டா அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அகைன் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டெஃபினட்டா ஆன் தி ஹோல பார்க்கும் போது இந்த பாட்டு டெஃபினட்டா ஒரு ஹிட் சாங்கா தான் இருக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அகைன் கணேஷ் மியூசிக் டைரக்டர், இவர் எனக்கு அவருக்கு எனக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு அவர் தெரியும். நிறைய ஆட்மின்ஸுக்குலாம் ஜிங்கிள் பண்ணியிருக்காரு, நான் பண்ண ஆட்மின்ஸ்க்கே நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் மூலியமா இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வெளியே வராங்க போது ஐ எம் வெரி ஹாப்பி. என் சாங்லையும் நான் நிறையா நியூ கமர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் அவுட் இஸ் கோயிங் டு பி. இன்னைக்கு மியூசிக் ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். கண்டிப்பாக இது அடுத்த ஒரு ஸ்டேஜாக இருக்கும் இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு. இனிமேல் நிறைய நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் நான் வச்சேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல் ஃபார் யூனோ வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுனிதா வந்து இங்கே காணோம் போயிட்டாங்களா, அவங்களும் கோமாளிலேயே பயங்கரம் ஆடிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த அம்மா கிட்ட மட்டும் போய் நிற்கவே கூடாது, ஆடிட்டே இருக்காங்க பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அகைன் நாங்கள் ஒரு குக்குத் கோமாளி டீம் ஒரு ஃபுல்லாக அகைன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் காமெடி டைரக்டர் வந்து காதல் ஒன்று சொல்லிட்டு போனார், உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணுமா, அதாவது ஆக்ஷன் கிங் மாதிரி ஆல்பம் கிங் அஸ்வின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு. ஸோ அந்த நேரம் அனுப்பிச்சுட்டு நீங்க என்னத்தில அப்ப பாராட்டு இல்லையா பழைய புகையாயுமே. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிஸி டைம்ல வந்து இந்த கலந்துக்கிட்டு ரக்ஷனா பத்தியும் இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் சில விஷயங்கள் சொன்னதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி சாங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க, நாங்களும் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம் ப்ரோ. எஸ் ஓகே, அடுத்ததா வந்து ஒரு ஹேண்ட்சம் கைஸ் தான் என்னுடைய ஆரோக்கிய நண்பர், எனக்கு ரொம்ப பிடித்த திரு கவின் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். சோ அவரை வரவேற்பதற்காக கும்பத்துடன் வருகிறார் திரு அனந்தராமன். வாங்க வந்து விட்டார். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸு, நம்ம டாங்லி அண்ட் எங்கே ஒரு சரி பிஸியாக இருப்பாங்களோ. ஸோ டாங்லி அண்ட் கார்த்தி பயங்கரமான ஒரு வேலைக்காரங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து ரொம்ப வருஷம் நம்ம தமிழில் இருக்குது, பட் இப்போ வந்து அதோட சென்சேஷன் இன்னும் ஜாஸ்தி இருக்குது, அது வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டு கரெக்டாக எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு வேலை. ஸோ நாங்களும் அதில் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பொறுப்புக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சரிகமா மேம், நான் எதுவும் பேசல மேம், தீனாட்டா விட்டுறேன், சாரி மேம். ஸோ ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு என்ன படத்துக்கு ஆடியோ லான்ச், ஓகே ஒரு சிங்கிள் ட்ராக்கு ஆடியோ லான்ச் அப்படின்றது என்ன டோங்கிட்ட கேட்டேன், இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு இல்லை ஹீரோ ரக்ஷன் அப்படின்னு அப்படின். ஸோ அது ப்ராஜெக்ட் டிமாண்ட் பண்ணதில் அது அப்போ பண்ணிதான் ஆகணும். ஸோ அதனால சூப்பர் மச்சான். அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்ததுமே நான் பார்த்தேன், அது குரேஷியா சொல்லிட்டாப்புல இன்னும் வாழ்க்கடானா எல்லாருமே சோகமாக தான் சொல்லுவோம், இது என்னென்ன இதில் என்ன சோகம்னே தெரில, பார்க்குறவங்க வேணால் சோகமாயிருப்பாங்க நினைக்கிறாங்க, இவன் பாரு ரெண்டு கேர்ள்ஸோட ஜாலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இல்லை அதனால ரக்ஷன் மச்சான் கலக்கிட்ட சூப்பர் ஃப்ரேம்ல செம்மையா இருக்க. டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நான் நீ நம்ம ஷோலேயே முன்னாலாம் நிறைய நீ ஆடியிருப்ப, அதனால மேபி பார்க்காதவங்க இப்போ அது ஒரு தனி ஆல்பமா பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுனிதா மச்சான், நீ ஒரு டான்சர்னே திருப்பி இப்போதான் மச்சான் ஞாபகமே வருது, ஏன்னா அவ்வளோ மாஸ்க் காட்டிட்டு இருந்த ஒரு டைம். ஏன்னா இப்போ எங்களெல்லாம் இப்போ மொழி தெரியாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் விட்டு பேச சொன்னா கூட எங்களுக்கு கஷ்டம், நீ நம்ம லாங்குவேஜ்ல இவ்வளோ தூரம் எடுத்துட்டு
காமெடி பண்ணி அதில் சிரிக்க வச்சு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் கூட காமெடி பண்ணி வேறு லெவல் சூப்பராக பண்ணுறங்க மச்சான். அண்ட் சதீஷ்டா சம ஒர்க்கு, நீங்களும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மற்றபடி இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்ததுக்கான ரொம்ப முக்கியமாக காரணம் அண்ணன் முத்தண்ணன், உங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு லெவலில் நீங்கள் இருக்கீங்கண்ணே. ஒரே ஒரு விஷயம், இந்த இன்னசென்ஸை மட்டும் விட்டுறா. இன்னசென்ஸ்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, வெகுளியாக நீங்கள் ஒன்று இருக்கீங்களேண்ணே, அதை மட்டும் அப்படியே பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. அப்படியே தானே இருக்கணும், அதை மட்டும் பத்திரமா பாரு. மதுரை முத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏ இல்லடா, ஜிபி முத்தண்ணி உடம்பு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ சூப்பர்ண்ணே, பயங்கரமாக இருக்கீங்க. எனக்குன்னா அண்ணனை வந்து ஒரு ஃபுல் பாட்டில் பார்க்கணும்னு ஆசை. டோங்லி ப்ரோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல் பாட்டு அண்ணன். அது நாங்கள் எல்லாருமே சும்மா கூட வந்து நாங்கள் கெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், அண்ணனை மட்டுமே வச்சு ஃபுல்லாக எங்களுக்கு ஜாலியாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணி கொடுங்க. ஸோ நல்லா பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி வேலை செஞ்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி வரணும், அது எல்லாருமே மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாருமே எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டமே சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் செல்லம். இன்னைக்கு காலையில் நிஜமாக சொல்கிறேன், யூடியூப் ஹிஸ்ட்ரி கூட பார்க்குறேன், நீயும் நம்ம சதீஷும் சேர்ந்து அந்த ரெண்டு விஎஸ் ராகவன் பண்ணிருக்கீங்களா, பயங்கர ஜாலி. நம்ம சும்மா அப்படியே யூடியூப் சஜஷன்ல பாக்கும்போதெல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்ல இல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயும் வழக்கம் போல பண்றீங்க, என்னை மட்டும் விட்டுருங்க. அடுத்ததா வந்து அண்ணே இருக்கானே, தேங்க்யூ தான், தேங்க்யூ முடிச்சுட்டேன். அது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆகி இப்போதான் வந்து தகவல் தெரிய வந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கைத்தடல் கட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். என்ன வாழ்க்கடா வந்து வேற லெவலில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விஷயம். அண்ட் அடுத்து நான் வெல்கம் பண்ண போகிறது, ஆக்சுவலாக நான் அவரை வாழ்த்துறதா, அவரை கூப்பிட்டு நம்மளை வாழ்த்த சொல்கிறதான்னு தெரியல, ஏன்னா நாளைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதை விட்டு அப்போ கூட அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து, அதாவது ஒரு சினிமாவில் எப்படி கே எஸ் ரவிக்குமார் சார் கடைசியில் வருவாரோ அதே மாதிரி, சரி வேணா இதுக்கு மேலே அவர் எடுத்துட்டு வரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு ரியோ, அவருடைய அன்பு அண்ணன். மைக்கு கொடுங்க. அவருக்கு புக்கே கொடுத்த திரு ஆல் ஸ்டார் நிக்கில் முருகன் அவர்களை வாழ்த்துக்கிறோம். நிக்கில் அண்ணா, இன்னைக்கு இப்ப யாராவது நிக்கில் அண்ணன் காணோம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த அண்ணா இங்கேதான் இருக்காரு. இன்னைக்கு கலர் கொஞ்சம் கம்மியா போட்டு வந்திருக்காரு சட்டையோட கலர். தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ரக்ஷன் தேங்க்ஸ் தான் கூப்பிட்டதுக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க இருக்கிறதுல, பிகாஸ் ஒர்க் பண்ணதுல முக்காவாசி எல்லாரையுமே ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்து எனக்கு தெரியும். அப்பையில இருந்து வேலை அப்படின்னு அவங்க கையில கொடுத்தா ரொம்ப தெல்ல தெளிவா பண்ணக்கூடிய ஒரு டீம். ஸோ இப்ப இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க பண்றது எல்லாமே ஹிட்டு. அப்ப இது எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது ஹிட் ஆகுறதுக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் மட்டும் இல்லை, மாப்பிள்ள இருக்காப்புல அப்புறம் மச்சான் சுனிதா இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஆல்பம்ல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. நானும் ரக்ஷனும் நிறைய பேசிப்போம், நிறைய ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி பர்சனலாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்தோன்னே தெரிஞ்சது அவனோட பர்சனல் ஃபோனில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதான் எல்லாருமே சொன்னாங்கல்ல, அது என்ன வாழ்க்கடா அப்படின்னு சோகமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எங்கேயாவது லேசாக நானும் ரக்ஷன்லாம் அடி வாங்கும்போது உட்காந்து என்ன வாழ்க்கடா அப்படின்னு பேசிப்போம். ஸோ இப்போ இப்படி சிரிச்சுட்டு இங்கே தமிழில், ஐ மீன் நம்ம சவுத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பமுக்கு தனியாக ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது இவ்வளோ பெருதுன்றது, அது ரக்ஷனுக்கும் நம்ம நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் டீமுக்கும் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதில் இருக்கணுன்றதுக்காக தான் மேஜராக நான் இங்கே வந்தது. அண்ட் சரிகமா இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கீங்க, ஐ மீன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆடியோ கேசட்டாக இருந்து, ஐ மீன் அந்த ஆடியோ கேசட்டில் சரிகமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததில்ல. இப்போ சவுத்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. சோ அதுல நம்ம டீம் இருக்காங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு சரிகமா கொண்டு போயிருக்கு, அதுல நம்ம டீம் இருக்காங்க போது தேங்க்யூ சோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரக்ஷனுக்கு. காலையில ஜாகிங் போகும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே கிளம்பி வந்துட்டான். ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது கூட டைம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா இருக்காரு ரக்ஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல. அண்ட் சுனிதா
வேற லெவல்ல இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப டான்ஸ் தவிர்த்து அவங்க நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களோட டான்ஸ் கி இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யஷ்டா ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் பென்னி ப்ரோ நீங்க தனியா இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கணேஷ் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் நாய்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச் ஜிபி குத்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஜிபி குத்து அண்ணன் நடிச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இண்டிபெண்டன் அண்ணனுக்கு தெரியாம இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லுவாப்ல அடுத்ததாக ஓகே அனந்தராமன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனே மேடைக்குவாங்க ஓகே அடுத்ததா லைக் டு கால் அனிதா சம்பத் வாங்க ப்ளீஸ் வாங்க அப்புறம் அஜித் ஒரிஜினல்ஸ் டெஃபினட்டா இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தளம் ஏன்னா ஆல்ரெடி வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாவே இன்னைக்கு வந்து விஜய் டிவிலிருந்து ஒரு பெரிய படையே கிளம்பியிருக்கு கணேஷ் மியூசிக் டைரக்டர் எனக்கு நல்ல நண்பர் ஜிவி பிரகாஷுடைய பல வெற்றி பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்திருக்காரு அவரு இருக்கிறார் இருந்துட்டு இருக்காரு இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது கணேஷ் ஒரு ரெண்டு வாட்டி பார்த்ததுலேயே அந்த மைண்டில் ஃபுல்லாக அந்த டியூன் இருக்கு அப்படியே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பெனி சார் சூப்பராக பாடியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு ரக்ஷன் வச்சுட்டு பெரிய டான்ஸர் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கூட வந்து அந்த மூமெண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டைரக்டர் கூட வந்து அந்த ஜிபி முத்து உள்ள கொண்டு வந்து இந்த பாட்டை வந்து ஒரு ஆல் கிளாஸ் சாங்காக மாத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கவே நல்லா இருந்தது இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் கமர்ஷியல் சாங் அந்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பாட்டில் வந்து முக்கியமாக வந்து ஒரு புதுசாக ஒரு அவென்யூ ஓப்பன் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதை ஃபாலோ பண்ணி நிறையா பாடல்களுக்குமா நிறைய இனிமேல் தமிழில் வரும்னு நினைக்கிறேன் எல்லோருடைய மொத்த டீமுக்கனுடைய வாழ்த்துக்கள் ரக்ஷன் டெஃபினட்டாக வந்து ரக்ஷன் எவ்வளோ பர்சனாலிட்டின்னு சொல்கிறத விட பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு முகம் அவங்களுடைய முதல் படத்துலேருந்து சீக்கிரமாக ரக்ஷனை நிறையா தமிழ் சினிமாவில் ஹீரோவை பார்ப்போன்னு நான் நம்புகிறேன் நிறையா வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஆல் தி பெஸ்ட் டு த மொத்த டீமுக்கும் இது வந்து என்ன வாழ்க்கடாதுன்னா என்ன வாழ்க்கடாதுன்னு உங்களை பார்த்து எல்லாரும் புறாமப்படுறாலும் உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் மாறணும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் நன்றி Thank you.